ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்சன்ஸ் இது எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தாங்க இந்த ஆன்சர். நான் சொல்கிறது யூடியூப் ஆட்சன்ஸ் கிடையாது, பிளாக் ஆட்சன்ஸ். பிளாக் மூலிமா நீங்கள் எப்படி ஆட்சன்ஸ் மணி ஏர்ன் பண்ணலாம், பிளாக் சென்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பிளாக் சென்ஸ் அப்படி ஒரு வார்த்தை இருக்கா? ஓகே, ரைட். எப்படி வந்து பிளாக் மூலிமா ஆட்சன்ஸ் ஏர்ன் பண்ணணும், இதுக்கு என்ன ஸ்டெப்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்றும் இல்லைங்க. யூடியூப்பில் மணி ஏர்ன் பண்ணனா யூடியூப்னு ஒரு சேனல் இருக்கணும் இல்லையா? அதே மாதிரி ஆட்சன்ஸ், யூடியூப் இல்லாமல் நீங்கள் ஆட்சன்ஸில் மணி ஏர்ன் பண்ணனா பிளாக்னு இருக்கணும். பிளாக்னா என்ன? வெப்சைட். வெப்சைட்டுக்கும் பிளாகுக்கும் என்ன வித்தியாசம்? வெப்சைட்டுன்றது ஒரு ஜென்ரல் டேர்ம். பிளாகுன்றது எவ்ரிடே நீங்கள் வந்து இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுவீங்க போஸ்ட்டாக, ஓகேங்களா? அது ஒரு நாளைக்கு ரெண்டு போஸ்ட்டாக இருக்கலாம், நாலு போஸ்ட்டாக இருக்கலாம், பத்து போஸ்ட்டாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி எவ்ரிடே இல்லை எவ்ரி ஒன்ஸ் இன் அ வீக் ஒரு கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து உங்களுடைய இன்ஃபர்மேஷனை போஸ்ட்டாக போடுவீங்க, அதை நிறையா பேர் படிப்பாங்க. இதுதான் பிளாக். சில பேர் வந்து டெக்னாலஜி பிளாக் வச்சுருப்பாங்க, டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸை பற்றிலாம் வந்து இன்ஃபர்மேஷன் போடுவாங்க. சில பேர் வந்து கோடிங் பிளாக் வச்சுருப்பாங்க, கோடிங் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷனை போடுவாங்க. சில பேர் வந்து பர்சனல் பிளாக் வச்சுருப்பாங்க, அவங்களுடைய பர்சனல் ஸ்டஃப்பை போடுவாங்க. சில பேர் ட்ரெண்டிங் பிளாக் வச்சுருப்பாங்க, நாட்டில் என்னவோப்பா என்ன இன்றைக்கி ட்ரெண்டிங் அதை போடுவோன்னு சொல்லிட்டு போடுவாங்க. சில பேர் வந்து சில ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணி பிளாக் பண்ணுவாங்க, எந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் இன்டர்நெட்டில் இல்லை அதை பற்றி போடலாமேன்னு போடுவாங்க. சில பேர் அவங்களுக்கு தெரிஞ்சதை போடுவாங்க. இந்த மாதிரி வந்து பிளாகில் நீங்கள் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணாங்க. சில பேர் அவங்களுடைய சப்ஜெக்ட் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன், அவங்களுடைய சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட்டை வந்து பிளாகாக போடுவாங்க. இதை தான் வந்து பிளாக்னு சொல்கிறோம். ஸோ அந்த பிளாக் கண்டிப்பாக வேணும், உங்களுக்கு ஒரு டொமைன் கண்டிப்பாக வேணும், உங்களுக்கு ஒரு வெப்சைட் கண்டிப்பாக வேணும். சரி, நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பிளாகை வந்து adsense.google.com அந்த டொமைன் டைப் பண்ணி அங்கே போயிடுங்க. இல்லை கூகுளில் போயிட்டு கூகுள் ஆட்சன்ஸ் அப்ளை அப்படின்னு அடிங்க. ஸோ உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட், உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்லேருந்து நீங்கள் ஒரு ஆட்சன்ஸில் ஒரு சைனப் பண்ணும். அதில் நிறையலாம் கேட்க மாட்டாங்க, உங்களுடைய வெப்சைட் கேட்பாங்க. உங்களுடைய வெப்சைட்டை நீங்கள் அதில் ஃபீட் பண்ணிடணும். ஃபீட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஒரு ஒன் வீக் வெயிட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுடைய பிளாக், உங்களுடைய வெப்சைட்டுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் கிடைக்கும். இது எடுத்தவொடனே அப்ரூவல் கொடுத்துருவாங்களா? ஜஸ்ட் நான் ஒரு பிளாக் வச்சுருந்தாலே கொடுத்துருவாங்க அப்படின்னா இல்லைங்க. டெஃபினட்டாக உங்களுக்கு ஒரு டிராஃபிக் வேணும், உங்களுடைய வெப்சைட்டுக்கு விசிட்டர்ஸ் வேணும். எவ்வளோ விசிட்டர்ஸ் வேணும்னா கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 100 பேர் இருந்தால் கூட போதுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 50-100 கன்சிஸ்டண்ட்டாக, முக்கியமாக நீங்கள் ரிவ்யூ அப்ளை பண்ணும்போது இந்த டிராஃபிக் இருக்கணும். இருந்தது அப்படின்னா தேவில் அப்ரூவ் யுவர் வெப்சைட். உங்களுடைய வெப்சைட்டு பிளாக் வந்து ஒரு நல்ல ஒரு லுக் அண்ட் ஃபீலாக இருக்கணும். உங்களுடைய காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கணும், பார்க்குறதுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கணும், ஓகேங்களா? கான்டென்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தின்னாக இல்லாமல் கொஞ்சம் டீட்டெயில்டு கான்டென்ட்ஸாக இருக்கிறது நல்லது. போஸ்ட் வந்து ஜஸ்ட்டு கப்புள் ஆஃப் போஸ்ட்லாம் இருக்கக்கூடாது, ஒரு 30-40 போஸ்ட்டாவது மினிமம் இருக்கணும். இதெல்லாம் இருந்தது நீங்கள் adsense.google.com போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் அப்ரூவல் ஆகிடுங்க. Thank you very much for watching this video.